நந்தினி நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயமாகிய கர்ம யோகத்தில் நாம் இருக்கிறோம் எட்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய் தொழில் தொழில் இன்மையை காட்டிலும் சிறந்ததன்றோ தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செலுத்துதல் கூட உனக்கு இல்லாமல் போய்விடும் இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது எவ்வளவோ உத்தமம் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் அந்த பாடத்தை நம்ம இருக்கோம் முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் கைவிட கைவிடுற மாதிரி ஆகிடுச்சி அதில் கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போது அது இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நம்ம போகிறது அதுக்காக தேடி அலைஞ்சி மாதக்கணக்காக கணக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிது அந்த வேலை ஏற்கனவே பார்த்து அதில் வ கிடைச்ச வருவாயை விட கம்மி ஆனாலும் அதை ஏற்றுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு இதுவே தேவலாம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி தான் பகவான் சொல்கிறாரு ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறது உத்தமம் அந்த செயல்கள் உன்னுடைய கடமை அது விதிப்படி உனக்கு இடப்பட்ட கடமை நீ வந்து உன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றார் போல உனக்கு சூழ்நிலை அமைய பெற்றிருக்கிறது ஒரு குடும்பம் அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது அதில் மனைவிமார்களாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகள் உற்றார் உறவினர் நட்பு இப்படி எல்லாருமே வந்து விதிப்படி உன்னோடு யார் யாரெல்லாம் கடமைப்பட்டு இருக்கணுமோ அவங்களெல்லாம் அந்த சூழலோடு அமைந்து கொடுத்து தான் உனக்கு வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்போ அந்த அமைப்பின்படி உன்னுடைய தொழில் செய்யப்பட வேண்டும் உன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் அந்த கடமைகளை செய்யறத மட்டுமே நீ கடமையாக எடுத்துக்கோ நான் இங்கே இந்த இந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய ஒரு தொழில் எனக்கு நியமிக்கப்பட்டு ஒரு கணவனாக நான் இதை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்காம அந்த வேலையை நீ செய்யணும் அது தொழிலே செய்யாததை விட இங்கே தொழில் அப்படின்னா அது பிஸ்னஸை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் அல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செயல் செயலற்ற தன்மை செயலற்ற தன்மை அப்படிங்கிறது துறவு கோலத்தில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க ஆனால் மேம்போக்க அவங்க சும்மா உட்காந்து இருந்துட்டு மனசுக்குள்ளே ஏதேதோ எண்ணெய் ஓட்டங்கள் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய அதை விட கர்மயோகியாக குடும்பத்தில் இருந்துட்டு இந்திரியங்களால் செயல்படுறது எவ்வளவோ உத்தமம் நம்முடைய ஐம்புலன்களையும் செயல்படுத்தி அது மூலமாக நடக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருவது அதை நமது குடும்பத்திற்காக செய்வது கர்ம யோகியாக வாழ்வது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத தான் பகவான் ஸ்லோகம் எட்டில் குறிப்பிடுகிறார் விதிக்கப்பட்ட தொழிலை செய் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு நீ வந்து எந்த ரோலில் ஒரு குடும்பத்தில் இருக்கணுன்ற ஒரு விதி இருக்குது நீ வந்து தாய் தந்தைக்கு மகனாக இருக்கணும் இல்லை மகளாக இருக்கணும் மகனுக்கு ஒரு கடமைகள் இருக்குது மகளுக்கு ஒரு கடமைகள் இருக்குது அதப்படி நீ இருக்கணும் அதே மாதிரி அந்த மகனாக இருக்கக்கூடியவன் இன்னொரு பெண்ணுக்கு கணவனாக ஆகும் பட்சத்தில் அந்த கணவனுக்குரிய கேரக்டரையும் அவன் பண்ணணும் அவங்களுக்கே குழந்தைகள் உருவானா அந்த குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கான கடமைகளையும் ஆற்றணும் அவனுக்கு ஒரு சகோதரியோ சகோதரனாக இருந்தால் சகோதரனாக செய்ய வேண்டிய கடமைகளையும் ஆற்ற வேண்டும் இது வந்து குடும்பத்துக்குள்ள அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயிலிருந்து அவனுடைய வாழ்வு அவனுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றம் இதன் பொருட்டு இந்த செயல்களை செய்து வருகிறேன் இது பகவான் கட்டளை இந்த பிறவியில் எனக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கிறது நான் செய்த பாக்கியம் என்றோ அல்லது விதிப்படி அந்த குடும்பம் தவறுதலாக அமைய பெற்றுவிட்டால் அது நான் செய்த பாவத்தின் பலனாக இதை நான் அனுபவிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் இதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இதை வந்து தண்டனையாக நான் ஏற்றுக்க ஏத் நினைக்காமல் இதை வந்து பாவத்தின் சம்பளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டியில் உண்டு கிட்டத்தட்ட நம்முடைய கொள்கைகள்லேயும் பாவத்துக்கான பலன்களை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயங்களை நாம் உணர்ந்து தான் ஆக வேண்டும் அதை சலிச்சுக்கிட்டே அனுபவிக்காமல் இந்த பாவ கணக்கில் ஒரு அதாவது பாவ மூட்டைகளை ஏராளமாக சுமந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொதி மூட்டையை தூக்கி கீழே வச்சுட்டா அந்த கழுதை வந்து பொதி மூட்டையை சுமந்துக்கிட்டே போகுது ஏராளமான ஒவ்வொரு வீடாக போகும்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு துணி பையை கொடுத்து துவைக்கிறதுக்காக கொடுக்குறாங்கன்னா அது அப்படியே சுமந்து நிறையா சுமந்துகிட்டே போகுது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெலிவரி டைம் அப்படின்னு வரும்போது அந்த சாயங்கால நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த துணி மூட்டையை இறக்கும் போது எப்படி பா பாரம் குறைக்குதோ குறையுதோ அதே மாதிரி பாவங்களும் நமக்கு குறைகிறது இந்த பாவத்தை நம்ம இப்போ கழிச்சிட்டோம் இந்த கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா நம்ம செஞ்ச பாவம் பலனாக நமக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கிறது இதில் நம்ம கண்ணீர் வடித்ததும் நாம் துன்பத்தை ஏற்றுக்கொண்டதும் அந்த பாவத்தை விலக்கி விடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு புண்ணியங்களை உத்தமமான காரியங்களை அதிகப்படியாக செய்ய வேண்டும் அது புண்ணியத்தை மட்டுமே நோக்கமாக எடுத்துக்கிட்டு எனக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு செய்யக்கூடாதுங்கிற அறிவுரை ஏற்கனவே பகவான் கொடுத்துருக்கிறார் நீ ஒரு கடமையை செய்யும் போது அதில் புண்ணிய பலன் எனக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் இந்த யாகத்தை செஞ்சால் எனக்கு உடனே ப்ரமோஷன் ரெடியாக இருக்கும் இந்த யாகத்தை செஞ்சால் உடனே கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்துடும் இந்த மாதிரியான நோக் பலன் நோக்கு செயல்களை தவிர்த்துட்டு இந்த யாகங்கள் என்னுடைய திருப்தி பொருட்டு என் நான் என்னுடைய இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதற்கான பக்குவத்தை பகவான் எனக்கு தர வேண்டும் என்பதற்காக நான் அவரிடம் நெருங்குவதற்கான முயற்சியாக இந்த பக்தியை மேற்கொண்டிருக்கிறேன் இந்த யா ஹோமங்களாக இருக்கட்டும் யாகங்களாக இருக்கட்டும் விரத முறைகளை அனுஷ்டானிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே பகவானுக்கும் எனக்குமான இடைவெளி குறையும் பொருட்டு நான் ஏற் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பணிகளாக இருக்கிறது இதையும் நான் என் கடமையாக செயல்படுகிறேன் நான் நித்திய தொண்டனாக இருப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செய்யணுங்கிறது தான் கர்ம யோகத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் விதிக்கப்பட்ட தொழிலை நீ செய் தொழில் தொழில் இன்மையை விட சிறந்ததன்றோ தொழிலின்றி இருப்பதால் உடம்பை கொண்டு செலுத்துதல் கூட உனக்கு இல்லாமல் போய்விடும் நீ ஜட பொருள் மாதிரி உட்காந்துருந்தா உனக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே ஏற்பட்டுவிடும் சும்மா சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் மரியாதை இருக்காது கூடவே அவங்களுக்கும் எதுக்காக வாழறோன்ற அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதனால் இந்திரியங்களை கொண்டு செயல்படுவது கர்மயோகியாக வாழ்வதுங்கிறது சிறப்பான ஒரு விஷயம் அது துறவை விட மேன்மையானது துறவுன்னு பேருக்கு ஞான மார்க்கத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு விலகி போய் சும்மா உட்காந்துருக்கிறத விட குடும்பத்தில் இருந்து குடும்பத்துக்காக அந்த உழைப்பை செலுத்துவது மேன்மையானது என்கின்ற தத்துவத்தை தான் பகவான் எட்டாவது ஸ்லோகத்தில் தந்திருக்கிறார் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலட்சுமி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி